ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவும் அறிவியல் மாதிரி தேர்வு, சயின்ஸ் மாடல் டெஸ்ட் தான். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே சேம் பாடம் தான். 6th செகண்ட் டைம் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பாடம் வெப்பம் ஹீட் அப்படின்னு ஒரு பாடத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, வெப்ப ஆற்றலானது டேஷ் வெப்பநிலையில் உள்ள பொருளில் இருந்து டேஷ் வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குறைந்த உயர்ந்த, செகண்ட் ஆப்ஷன் உயர்ந்த குறைந்த, தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே குறைந்த, ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டுமே உயர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு சரியான விடை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படும், இதுதான் சரியான விடை. ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை நமக்கு. அப்போ வந்து வெப்ப ஆற்றல் வந்து எப்பவுமே உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு தான் கடத்தப்படும். வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு தான் கடத்தப்படும். ஸோ எப்போ வந்து இந்த வெப்பநிலை கடத்தப்படுவது வந்து நிறுத்தப்படும் அப்படின்னா, ஸோ வந்து சாரி, எப்போ வந்து இந்த வெப்ப ஆற்றல் கடத்தப்படும் அது வந்து ஸ்டாப் ஆகும்னா, ரெண்டு பொருளும் ஒரே வெப்பநிலையை அடையுது வர வெப்ப ஆற்றல் வந்து தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்குது, இன்னொரு பொருளை வெப்பநிலை கம்மியாக இருக்குது. அப்போ வந்து உயர்ந்த வெப்பநிலை உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருளுக்கு வெப்பாற்றல் வந்து பரவும், கடத்தப்பட்டே இருக்கும். ரெண்டு பொருளும் ஈக்குவல் வெப்பநிலையை வந்து எப்போ அடையுதோ அப்போந்தான் இந்த வெப்பாற்றல் கடத்தப்படுறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ உயர்ந்த வெப்பநிலை கொண்ட பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருளுக்கு வெப்பாற்றல் வந்து கடத்தப்படும், செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் வந்து ரெண்டாவது கொஸ்டின், 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு ஒரு, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜூல், செகண்ட் ஆப்ஷன் கலோரி, தேர்ட் ஆப்ஷன் செல்சியஸ், ஃபோர்த் ஆப்ஷன் கெல்வின். அப்போ சென்டிகிரேடு செல்சியஸ் எல்லாமே ஒன்று தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, கலோரி, செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ கலோரினா என்னதுன்னா, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு தான் 1 கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டிகிரேடு செல்சியஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ வெப்பத்துடைய எஸ் அளவு என்ன பார்த்தோம், ஜூல்னு பார்த்தோம். வெப்பத்தை அளக்கக்கூடிய இன்னொரு அளவு வந்து கலோரி. ஸோ வெப்பத்துடைய எஸ் அளவு வந்து ஜூல், அதே வெப்பத்தை அளக்கிறதுக்கு கலோரின்னு ஒரு அளவீடும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மூணாவது கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதிலில் உள்ள மூலக்கூறுகள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆற்றலை இழக்கும், செகண்ட் ஆப்ஷன் லேசாக மாறும், தேர்ட் ஆப்ஷன் கடினமாக மாறும், ஃபோர்த் ஆப்ஷன் வேகமாக நகரத் தொடங்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோன்னா அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து என்னாகும்னா வேகமாக நகரத் தொடங்கும், ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டது தான் ஒரு பொருள். அதை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து வேகமாக நகர தொடங்கும், ஃபோர்த் ஆப்ஷன் சரியான விடை. அப்புறம் நாலாவது கொஸ்டின், வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிப்பது, ஃபஸ்ட் ஆப்ஷன் பொருளின் எடை, செகண்ட் ஆப்ஷன் பொருளின் அளவு, தேர்ட் ஆப்ஷன் பொருளின் வெப்பநிலை, ஃபோர்த் ஆப்ஷன் பொருளின் தன்மை. அப்போ இந்த வெப்ப ஆற்றல் பாயும் திசையை வந்து எதை பொறுத்ததுன்னா, பொருளின் வெப்பநிலையை பொறுத்தது தான், தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. வெப்ப ஆற்றல் பாயும் திசைனா வேற ஒன்றும் இல்லை, வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலை கொண்ட பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையுடைய பொருளுக்கு பாயுதா. ஸோ இதை தான் வெப்ப ஆற்றல் பாயும் திசைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எதை பொறுத்தது, ஸோ இதை தீர்மானிக்கக்கூடியது வந்து பொருளின் வெப்பநிலை தான். ஏன்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் வெப்ப ஆற்றல் வந்து ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து பரவும். ஸோ அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருளுக்கு வந்து பரவுது. ஸோ அப்போ இதை தீர்மானிப்பது வந்து பொருளின் வெப்பநிலை தான், தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின், வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு, ஃபஸ்ட் ஆப்ஷன் நீள் விரிவு, செகண்ட் ஆப்ஷன் பரும விரிவு, தேர்ட் ஆப்ஷன் நிலை மாற்றம், ஃபோர்த் ஆப்ஷன் வெப்ப விரிவு. அப்போது வந்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது பொருளில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளின் நீளத்தில் வந்து மாற்றம் ஏற்பட்டால், அதாவது நீளம் வந்து அதிகரிச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா நீள் விரிவுன்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் ஆறாவது கொஸ்டின், வெப்பத்தினால் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீள் விரிவு, செகண்ட் ஆப்ஷன் பரும விரிவு, தேர்ட் ஆப்ஷன் நிலை மாற்றம், ஃபோர்த் ஆப்ஷன் வெப்ப விரிவு. அப்போ அதே மாதிரி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரும விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பரும விரிவு தான் சரியான விடை. ஏழாவது கொஸ்டின், வெப்பநிலைமானி பயன்படுவது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருளின் சூடான நிலையை கண்டறிய, செகண்ட் ஆப்ஷன் பொருளின் குளிர்ச்சி நிலையை கண்டறிய, தேர்ட் ஆப்ஷன் பொருளின் அடர்த்தியை கண்டறிய, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வெப்பநிலைமானி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பொருளின் சூடான நிலை மற்றும் பொருளின் குளிர்ச்சி நிலை. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் வெப்பநிலைமானி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொருள் வந்து சூடாக இருக்குதா குளிர்ச்சியாக இருக்குதா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெப்பநிலைமானி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை வந்து ஏ மற்றும் பி, பொருளின் சூடான நிலை மற்றும் குளிர்ச்சி நிலை இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெப்பநிலைமானி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் எட்டாவது கொஸ்டின், கண்ணாடி ஒரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெப்ப கடத்தி, செகண்ட் ஆப்ஷன் அரிதிர் கடத்தி, தேர்ட் ஆப்ஷன் வெப்பத்தை அதிகம் கடத்தும் பொருள், ஃபோர்த் ஆப்ஷன் வெப்பத்தை குறைவாக கடத்தும் பொருள். அப்போ கண்ணாடி வந்து ஒரு அரிதிர் கடத்தி. ஸோ இதுதான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ கண்ணாடி வந்து ஒரு அரிதிர் கடத்தின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தாது. இப்போ வந்து ஒரு கண்ணாடி குவளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடி குவளைக்கு உள்ள சூடான நீர் வந்து நம்ம ஊற்றுறோம். ஊற்றும் போது என்னாகும், அந்த கண்ணாடி குவளை வந்து வெடிக்கும். ஸோ அதோடய ரீசன் என்னதுன்னா, இப்போ கண்ணாடிக்கு உள்ள சூடான நீர் வந்து ஊற்றுறோமா, ஊற்றும் போது அந்த சூடான நீரில் உள்ள வெப்பம் வந்து வெளிப்புறத்தில் உள்ள டெம்பரேச்சர். ஸோ வந்து சூடான உள்ள நீர்னால் கண்ணாடி குவளைக்கு உள்ளே வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கும், சுற்றுப்புறத்தில் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இது என்னாகும், வெப்பநிலை வெப்பமானது அதிக டெம்பரேச்சர்லேருந்து குறைந்த டெம்பரேச்சருக்கு வந்து பரவுன்னு நம்ம பார்த்துருக்கோமா. ஆனால் இந்த கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தாத பொருளாக இருக்கிறதுனால, ஸோ கண்ணாடி வந்து அரிதிர் கடத்தி, அதனால் உள்ள சூடான இருந்த தண்ணியில் இருந்து வெளிப்புறத்துக்கு வெப்பம் வந்து கடத்தப்படாது. ஸோ இதனால் என்னாகும், கண்ணாடி குவளையின் உட்புறம் வந்து வெப்பத்தின் காரணமாக விரிவடைய ஆரம்பிக்கும். ஆனால் அதே கண்ணாடி குவளையுடைய வெளிப்பக்கம் வந்து விரிவடையாது, ஏன்னா வெப்பம் வந்து கடத்தப்படவில்லையா. ஸோ அப்போ வெளியே வந்து வெப்பநிலை கம்மியாக இருக்கும், அதனால் விரிவடையாது. உள்ளே வந்து சூடான தண்ணி காரணமாக அதிகமான வெப்பநிலை காரணமாக உள்பக்கம் விரிவடையும். இப்படி உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு விரிவடையாமல் உள்ளே மட்டும் விரிவடையதுனால தான் கண்ணாடி குவளை வந்து வெடிக்குது. ஸோ ரீசன் வந்து கண்ணாடி அரிதிர் கடத்தியாக இருக்கிறதுனால தான் கண்ணாடி குவளையில் தண்ணி ஊற்றும் போது வெடிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடு மற்றும் ஆய்வகங்கள் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி குவளையை வந்து எதுக்கு வெடிக்க மாட்டேங்குதுன்னா, அது வந்து பேராசிலிகேட் பைரக்ஸ் கண்ணாடினு சொல்லுவாங்க, அந்த வகை கண்ணாடியால் செய்யப்பட்ட கண்ணாடி குவளையை தான் வீடு மற்றும் ஆய்வகங்களில் யூஸ் பண்ணுறாங்க. பேராசிலிகேட் அல்லது பைரக்ஸ் கண்ணாடினு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெப்பத்தை மிக மிக குறைய கடத்தும். ஸோ நார்மல் கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தாது அரிதிர் கடத்தி, அந்த பைரக்ஸ் கண்ணாடி பேராசிலிகேட்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணாடி வந்து வெப்பத்தை மிக மிக குறைவாக கடத்தும். ஸோ அதனால் லேபு வீட்டை கடத்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி குவளையை வந்து வெடிக்காது. அப்போ கண்ணாடி வந்து அரிதிர் கடத்தி, செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின், தனித்துளி வெப்பநிலை என்பது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -273.15°C, செகண்ட் ஆப்ஷன் -263.15°C, தேர்ட் ஆப்ஷன் -373.15°C, ஃபோர்த் ஆப்ஷன் -212.15°C. அப்போ தனித்துளி வெப்பநிலையுடைய வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய -273.15°C. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 15 அப்படி தான் சொல்லணும், -273.15°C. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் கடைசி கொஸ்டின், வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இரும்பு, செகண்ட் ஆப்ஷன் அலுமினியம், தேர்ட் ஆப்ஷன் செம்பு, ஃபோர்த் ஆப்ஷன் பித்தளை.
ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் வெப்பத்தை வந்து நன்கு கடத்தக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செம்பு தான். ஸோ வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை அடிப்படையில் இதை வந்து வரிசையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து செம்பு, ரெண்டாவது அலுமினியம், மூணாவது பித்தளை, அதுக்கப்புறம் இரும்பு. அப்போ நன்கு கடத்தக்கூடியது வந்து செம்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.